वेलकम बैक टू होमनी चैनल सॉरी எங்களால நிப்பத் செட் வீடியோ வந்து எங்களால அப்லோட் பண்ண முடியல எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க எப்படி பொங்கல் सेलिब्रेट பண்ணனும்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எங்களோட தேவை வந்து நாங்க கோலம் போட்டு கலர்ஃபுல்லா நாங்க எங்க தேவை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நாங்க என்னென்ன செய்ய போறோனா வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் பொங்கல் சாம்பார் அவரக்காய் பொரியல் இது நாலு டிஷ் நாங்க இன்னைக்கு செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொங்கல் சாம்பார் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு வடவும் பெருங்காயம் இந்த நாலுத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சுக்கோங்க இது நாலும் நல்லா பொரிஞ்ச வாட்டி ரெண்டு ரெண்டு வெங்காயம் வந்து நாங்க அறுத்து வச்சிருக்கோம் அது கூட கொஞ்சம் கருப்புலையே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கன வாட்டி ரெண்டு தக்காளி நம்ம ஆட் பண்றோம் வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கணும் வணங்கன வாட்டி 11 வகை நாட்டுக்காயை நாங்க ஆட் பண்ணிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்றோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்றோம் தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி புளி தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிறோம் காய் நல்லா வணங்கணும் காய் வணங்கன வாட்டி பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பருப்பை ஆட் பண்ண வாட்டி குக்கர் மூடி மூடி வெச்சிட்டு ஒரு விசில் விடுங்க ஃபைனலா கொத்தமல்லி தூள் தூவிட்டு பொங்கல் சாம்பார் வந்து இறக்கி வெச்சிருங்க பொங்கல் சாம்பார் தயாராகிருச்சு பச்சரிசியையும் பருப்பையும் வேக போட்டுறோம் இதுல கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி பொங்கலை வந்து நம்ம ரெடி பண்ணி வெச்சிக்கிறோம் ஃபைனலா நெய்யில வந்து முந்திரியையும் திராட்சையையும் வணக்கி இதல போட்டு பொங்கலை இறக்கி வெச்சிரலாம் சாமிக்கு நாங்க வந்து படைச்சி இப்ப நாங்க சாமி கும்பிட போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ